வணக்கம். மலேசியாவில் இன்று முதல் பிக் கிட்ஸ் திட்டத்தின் கீழ் சிறார்களுக்கு சினோவேக் கோவிட் தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் தொடங்கும் என சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். சுகாதாரம் காரணமாக ஃபைசர் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள முடியாத சிறார்களுக்கு மட்டுமே சினோவேக் செலுத்தப்படும். அத்துடன் தங்களது பிள்ளைகளுக்கு ஃபைசருக்கு பதிலாக சினோவேக் செலுத்தி கொள்ள விரும்பும் பெற்றோர்களுக்கும் உரிமை வழங்கப்படும் என அவர் கூறினார். நாட்டில் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவிட் தடுப்பூசி மையங்களில் முன்பதிவு இன்றி வாக் இன் முறையில் சிறார்களுக்கு சினோவேக் தடுப்பூசி செலுத்தப்படும். அந்த மையங்கள் குறித்த விவரங்களை சுகாதார அமைச்சின் அகப்பக்கம் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம். பிக் கிட்ஸ் திட்டத்தின் கீழ் சிறார்களுக்கு வழங்கப்படும் சினோவேக் தடுப்பூசி இலவசம் எனவும், தனியார் கிளினிக் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 5 முதல் 11 வயதுக்கு உட்பட்ட தங்களது பிள்ளைகளுக்கு பெற்றோர் கட்டணம் செலுத்தி சினோவேக் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் என துணை அமைச்சர் கூறினார். நாட்டில் டிவிஇடி தொழில்நுட்ப தொழில்திறன் பயிற்சி திட்டம் தொடர்பில் புதிய கொள்கையை வரையும்படி கல்வி அமைச்சு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. டிவிஇடி இரண்டாம் பட்சமான கல்வி அல்லது கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கே தொழிற்கல்வி எனும் கண்ணோட்டத்தை களைவதற்காக அத்திட்டத்தை தரம் உயர்த்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். மேம்படைந்த நாடுகளில் டிவிஇடி கல்வி மாணவர்களில் சிறு வயது முதலே கற்பிக்கப்படுகிறது. ஆனால் மலேசியாவில் 3ஆம் படிவத்திற்கு பின்னரே 4ஆம் அல்லது 5ஆம் படிவத்திலே தொழிற்கல்வி தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான தேர்வு வழங்கப்படுகிறது. எனவே 1ஆம் படிவத்திலே டிவிஇடி கல்வியை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான பரிந்துரை புதிய கொள்கையில் சேர்த்து கொள்ளப்படலாம் என பிரதமர் கூறினார். இவ்வேளையில் நாட்டின் சில பல்கலைக்கழகங்கள் மேற்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களின் டிவிஇடி அல்லது தொழிற்பயிற்சி மையங்களின் சான்றிதழையும் ஏற்றுக்கொள்கின்றன. அதனால் பெற்றோர் தங்களது பிள்ளைகள் தொழிற்கல்வியை எடுத்து படிப்பதில் தயக்கம் காட்ட வேண்டியதில்லை என பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் கடந்த சில நாட்களாக ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக கிளந்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 1400க்கும் மேற்பட்டோர் சமூக நலத்துறையின் JKM பேரிடர் தகவல் போர்ட்டலின் அடிப்படையில் நேற்று காலை 8 மணி நிலவரப்படி அவர்கள் அனைவரும் பாசிர் மாசில் உள்ள 4 தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களிலும், தும்பாட்டில் உள்ள 1 நிவாரண மையத்திலுமாக மொத்தம் 5 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களுள் 485 ஆண்கள், 495 பெண்கள், 208 சிறுவர்கள் மற்றும் 238 சிறுமிகள் மற்றும் 11 குழந்தைகள் ஆகியோர் அடங்குவர். நாட்டில் பெரிகத்தா நேஷனல் கூட்டணியின் சில முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கவர்ச்சி உடை அணிந்து பெண்கள் நடனமாடிய காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் பெரிகத்தா நேஷனல் கூட்டணியின் தலைவர் முஹிடின் யாசின், பர்சத்து கட்சியின் தலைமை செயலாளர் அம்சா ஜைனுடின், கிராக்கான் கட்சியின் தலைவர் டாமினிக் லாவ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது. இதனிடையே அந்த கவர்ச்சி நடனம் ஜொஹூர் பாரு ஆஸ்டின் அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியின் போது நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த காணொளி வைரலானதை அடுத்து அந்த நடனத்தை பெரிகத்தா நேஷனல் ஏற்பாடு செய்யவில்லை எனவும், அப்பகுதியின் சீன வர்த்தக சமூகத்தினரே ஏற்பாடு செய்திருந்ததாகவும் அக்கூட்டணியின் நிர்வாக செயலாளர் ஜைபுல் அட்லி முகமது தெரிவித்துள்ளார். பேரா மாநிலம் தைப்பிங் நகரில் ஜாலான் கேஷன் மார்க்கெட் செல்லும் ஒரு வழி சாலையில் அருகே 1000கணக்கான புறாக்கள் அப்பகுதியில் உள்ள கட்டடங்களிலும் கடைகளின் மேற்கூரைகளிலும் தங்குகின்றன. காரணம், காய்கறி வாங்குவதற்கு வரும் பொதுமக்கள் அல்லது அப்பகுதியில் உள்ள கேக் கடை உரிமையாளர்கள் அந்த புறாவிற்கு நாள்தோறும் உணவு வகைகள், தானியம் வகைகள் என அந்த புறாக்களுக்கு உணவளித்து வருவதால் அந்த புறா கூட்டம் அங்கேயே தங்குகின்றன. இந்நிலையில் அந்த புறாக்கள் திடீரென ஆங்காங்கே இறந்து கீழே விழுந்து கிடக்கும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அது மட்டுமின்றி அந்த புறாக்கள் தான் உண்ட உணவினை வெளியே கக்கியுள்ளதை அந்த புகைப்படங்களில் காண முடிகிறது. ஒரே நாளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட புறாக்கள் இறந்ததைக் கண்டு அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த புறாக்களுக்கு பலரும் உணவளித்து வருகின்றனர். ஆனால் இது போன்ற மரண சம்பவம் இதுவரை ஏற்படவில்லை என அப்பகுதியில் உள்ளவர்கள் தமது வருத்தத்தை தெரிவித்து வருகின்றனர். இச்சம்பவத்தை அறிந்த அருகே உள்ள குழந்தைகள் மருத்துவ சிகிச்சை மையத்தில் உள்ள தாதியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர்.
இந்த புறாக்கள் ஏன் இறந்தது, என்ன காரணம், யாரேனும் உணவில் விஷம் கலந்து புறாக்களுக்கு உணவளித்துள்ளனரா என்ற சந்தேகம் அப்பகுதி மக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.